தமிழ் சினிமா ரசிகர்களை மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டி முதல் கொண்டு எல்லாரையுமே பேச வைத்திருக்கக்கூடிய ஒரு படம் தான் பரியேறும் பெருமாள். இந்த படத்துல ஹீரோவா நடிச்சு மக்கள் மனதில் இடம் பிடிச்ச நடிகர் கதிரை பத்தின சில தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கதிரோட சொந்த ஊர் ஈரோடு. இவர் கோயம்புத்தூர்ல குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாரு. இவருடைய அப்பா தற்போது சினிமா ஃபீல்டில் இல்லாட்டாலும் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்திருக்கிறாரு. கதிர் இந்த வருடம் தான், அதாவது 2018 மார்ச் 4 ஈரோட்டை சேர்ந்த சஞ்சனா என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரியாதான். கதிரோட முதல் தமிழ் படம் 2013 வெளியான மதயானை கூட்டம். இந்த படத்தை இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் தயாரிச்சிருந்தாரு. இதுல கதிருக்கு ஜோடியா ஓவியா நடிச்சிருந்தாங்க. முதல் படத்திலேயே தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்த கதிர் அதை தொடர்ந்து 2015 கிருமி, 2017 நடிகர் பரத்தோட சேர்ந்து என்னோடு விளையாடு, அதுக்கப்புறம் 2017 வெளியாகி மிகப்பெரும் வெற்றி அடைந்த விக்ரம் வேதா படத்துல நடிகர் விஜய் சேதுபதி தம்பியா புள்ளி என்ற கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. தற்போது போன வாரம் வெளியான பரியேறும் பெருமாள் என்ற படம் கதிரோட சினிமா கரியர்ல மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவிலேயே முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குது. இந்த படத்தை இயக்குனர் ப. ரஞ்சித் தயாரிச்சிருந்தாரு. ராமோட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த மாரி செல்வராஜ் இந்த படத்தை இருந்தாரு. ஆரம்பத்துல இந்த படத்துக்கு நிறைய தியேட்டர்ஸ் கிடைக்கலனாலும் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வந்த பாசிட்டிவ் ரிவியூவால இந்த படத்துக்கு தற்போது நிறைய தியேட்டர் கிடைச்சிருக்குது. இந்த படத்தை தொடர்ந்து நடிகர் கதிர் நடிப்புல அடுத்ததா வெளிவர இருக்கக்கூடிய படம் சிகை. இந்த படத்துல கதிர் லேடிஸ் கெட்டப்ல நடிச்சிருக்கிறாரு. பாக்குறதுக்கு ரிமூவ் படத்துல வந்த சிவகார்த்திகேயன் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த படம் அதுக்கு முன்னாடியே எடுக்கப்பட்டதாகவும் இது வித்தியாசமான கதையம்சத்தை கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சிகை படத்துக்கு அடுத்ததா சத்ருன்ற படமும் வெளிவர இருக்குது. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நடிகர் கதிரை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள்ல நடிக்கிறத விட கொஞ்சம் படங்கள்ல மட்டுமே நடிச்சாலும் அது மக்களால் பேசக்கூடிய படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நடிகர் கதிரை பத்தியும் அவர் நடிச்ச பரியேறும் பெருமாள் படத்தை நீங்க பாத்திருந்தீங்கன்னா அந்த படத்தை பத்தின கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.